வெல்கம் டு சாப்ளின் வேல் தமிழ். நம்ம இன்னைக்கு வேட்டையன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிய சூப்பர் ஸ்டாரை வச்சு எப்படி நகர்த்த முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்காங்க. சோ படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோல ஸ்பாய்லர் அலர்ட் இருக்கும். சோ அதனால தியேட்டருக்கு போக முடியாதவங்க இல்ல தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு வந்தவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். சரி, இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு ஜட்ஜ் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வேலை பார்க்கிற சத்யதேவ் எல்லா போலீஸ் டீம் பேசிட்டு இருக்காரு. எஜுகேஷன் காமனா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப எல்லா பசங்களும் கெட்டு போயிட்டு இருக்காங்க. பெரியவங்கல இருந்து ஸ்கூல் பசங்க வர ஈஸியா கஞ்சாலாம் புழங்குது. இதெல்லாம் எப்படி தடுத்து நிப்பாட்டுறது, இதெல்லாம் பண்றது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப, நியூஸ்லயும் பசங்க கெட்டு போறது இந்த மாதிரி அடிமையாகிற விஷயங்க மாதிரி நியூஸ்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கஞ்சா வித்த குழப்பம் நடத்திட்டு இருக்க ஒருத்தர போலீஸ் சுட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. நம்மள ஒருத்தன் இறந்துட்டா அப்படின்னு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல தான் பேட்ரிக் இருக்காரு. சோ பேரு பேட்ரிக், ஸ்டைலா பேட்ரின்னு கூப்பிடுவாங்க. அங்க டீ போட்டுட்டு சமையல் மாஸ்டரா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மித்தவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. சோ அடுத்து நம்மள தான் அந்த போலீஸ்காரன் கொல்ல போறான் அப்படின்னு இந்த எஸ்பிக்கு எல்லாம் பயப்படணுமா, அவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு கோபமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவான். அதுக்கடுத்து பின்னாடியே இன்னொருத்தனும் அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க, அப்பதான் கார் வரும். வேமா காருக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பி ஆதியன். வந்த உடனே அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாப்ல. அடிச்சு போட்டு இந்த இடம் இவருக்கு எப்படி தெரியும் பார்த்தா, பேட்ரிக் இவரோட ஆளு, ஸ்டைலா பேட்ரின்னு கூப்பிடுவாங்க. போலீஸ் கிடையாது, திருடன், ஆதியனுக்காக வேலை பாக்குற ஒரு திருடன். இது இந்த சைடு போயிட்டு இருக்க, அந்த சைடு சரண்யா அப்படின்னு ஒரு டீச்சர் கட்டுறாங்க. சோ அவங்க இதோட மேடையிலே பேசிட்டு என்ன நடக்குது, அவர் அதை படிச்சு அதுக்காக பேட்ரிக் அனுப்புறாரு. பேட்ரிக் போய் இந்த டீச்சரை போய் பாக்குறாரு. ரொம்ப தைரியம் தான், பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டீச்சரோட கடலை போட்டுக்கிட்டு இருக்க பேட்ரி அங்க வச்சிருக்க போதை பொருட்கள் முற்றையில டிராக்கரை செட் பண்ணி இது யாரோடது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்த எஸ்பி எல்லாம் பெரியாலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அவன் தான் இங்க டம்ப் பண்ணி வச்சிருக்கான். சோ இவன் மாட்டிக்கிட்டான், இவனை பிளான் பண்ணி எப்படியாவது தூக்கணும் அப்படின்றதுக்காக அவன் இருக்கிற இடத்த நல்லா சரௌண்ட் பண்ணி அவனை எப்படியோ கேட்ச் பண்ணிடுறாங்க. ஆனா கொல்லல. கொல்லாம கோர்ட்டுக்கு சரண்டர் பண்ண போறேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போற வழியில எங்கேயோ நிப்பாட்டி, டே ஓடாதரா நில்லு ஓடாதரா நில்லுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் நின்றுகிட்டு தான் இருப்பான், இருந்தாலும் ஓடாத ஓடாதான்னு கத்தவும் என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடுவான். ஓடி ஒரு பழைய இடம் மாதிரி ஒரு வீடு இருக்கும், அங்க போய் நிப்பான். அங்க நீ பண்ற விஷயங்கள்லாம் சொல்லு, என்ன பண்ற அப்படின்னு கேட்க, தப்புன்னு ஒரே ஒரு போலீஸ் மட்டும் துப்பாக்கி எடுத்து அவன் சுட ட்ரை பண்ணுவாரு. புல்லட் மிஸ் ஆயிரு. இருங்க, எதுக்கு கொள்ள ட்ரை பண்றீங்கன்னு பார்த்தா, இந்த இருக்காரு போலீஸ், இவருக்கே மாசம் லட்ச லட்சமா காசு போகுது, இதுக்கு பின்னாடி நிறைய போலீஸ் இருக்காங்க, எங்களை தப்புன்னு சொல்றீங்க, நாளைக்கே பொருளை விக்கலனா, ஏன் விக்கலன்னு கேட்கறதே இந்த போலீஸ் தான் அப்படின்னு சொன்னதும், ஆமால இதுக்கு மேல உன்ன போய் கேஸ்ல சரண்டர் பண்ணி என்னதான் இது பண்ணாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது போலீஸ் தானே, இந்தா இந்த போலீஸ நீயே கொண்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, கன்ன அவன் கையில கொடுப்பாரு. அவனும் ஒரே ஒரு போலீஸ சுட்டுருவான். சுட்டுட்டு என்னடா சுட்டுட்ட, நான் சொன்ன சுற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே எஸ்பி ஆதியன் போட்டு தெளிடுறாரு. சோ இப்ப கோர்ட்ல ஆஜர் பண்றதுக்கு ஒரு சரியான ரீசன் இருக்கு. கோர்ட்ல கேஸ் நடக்கிறது அதை பார்த்து அப்சர்வ் பண்றதுக்காக சத்யதேவங்க வந்திருக்காரு. அப்ப இவங்க ரீசன் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தப்பிச்சு ஓடனா குடிக்க நினைச்ச ஒரு போலீஸ் ஆபீசரையும் கொண்டிருக்கா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக சுட்டும் அப்படின்னு கரெக்டா ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஆனா என்கவுண்டர் தான் பண்ணிருக்காங்க விஷயம் சத்யதேவுக்கு தெரியுது. என்கவுண்டர் தப்பு அப்படின்னு போராடிட்டு இருக்க ஒரு ஆளு, தப்பு பண்றவன கொல்றத தப்பு இல்ல அப்படின்னு போயிட்டு இருக்க ஆதியன் எஸ்பி ஒரு சைடு. சோ எஸ்பி நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு, இதெல்லாம் சொன்னது யாரு, சரண்யா அப்படின்னு ஒரு டீச்சர் தான் சொல்லிருக்காங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தனாலதான் பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பேட்டியில சொல்ல, சரண்யாவும் அதியனோட ஒய்ஃப் தாராவும் இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுறாங்க. தாராவை பத்தி சொல்லணும்னா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க கூட ஹெல்ப்புக்கு அவங்க தம்பியும் இருக்காப்ல, நல்லா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க சேனல். இந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்க அந்த சைடு சரண்யாக்கு பிஹெச்டி பண்ணணும் ஆசை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, அதுக்காக ஏமோட இருக்காங்க சென்னைக்கு போய் படிக்கணும் அப்படின்னு. இவங்களும் கொஞ்ச நாள் கடிச்சு சென்னைக்கு படிக்க போறாங்க. அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல யாரும் இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் வேலை முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப யாரோ ஒருத்தர் கதவை சாத்தி சரண்யாவை போட்டு அடிக்கிறாங்க. இவங்க பயந்து மாடிக்கு போவாங்க, மாடிக்கு போய் எஸ்பிக்கு போன் அடிப்பாங்க. ஆனா நம்ம எஸ்பி எடுக்க மாட்டாரு. அப்ப ஏதோ ஒரு போன் வரும், குணா அப்படின்னு பேர் போட்டிருக்கும். அதுல போன் சவுண்ட கேட்டாங்க, வந்து அவங்களை அடிச்சே கொள்ளுவான். கொண்டது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட தப்பாவும் நடந்துகிட்டு அப்படியே அங்க போட்டுட்டு போயிருவான். இப்ப அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். யார் பண்ணது அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் நிறைய இடத்துல பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா இப்பதான் போதைப் பொருட்களை பிடிச்சி இவங்க கொடுத்திருக்கனால கல்லாசிரி விருது கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுல இருந்துதான் இவங்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் ஒரு டீச்சரை கொண்டுட்டாங்க, நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு டீச்சர் அசோசியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போராட்டம், கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம் வெடிக்குது. கொண்டவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சென்னையில் நடக்கிற கேஸ்னால அங்க உள்ள ஒரு எஸ்பி ஹரிஷானா ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் தான் ஹெட், அவருக்கு கீழே ரூபா அப்படின்னு இன்னொருத்தவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சோ சரணை இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் அது எனக்கு நியூஸ் மூலமா
விஷயமா தெரிய வர கடைசியா எனக்கு தான் போன் அடிச்சிருக்கா, சோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு போய் டிஜிபி கிட்ட கேட்க, இல்ல நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் கேஸ் மேல அக்கறை இருந்து அங்க எஸ்பியா இருக்கிற அவர்கிட்ட போய் விசாரிக்க அவர் கண்டுக்க மாட்டாரு. ஏற்கனவே நிறைய பிரஷர் இருக்கு, டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு சைடு கோவப்படுறாரு. சோ இப்ப இந்த கேஸை இன்வெஸ்ட் பண்றது இந்த ஹரிஷ் அப்படின்ற ஒருத்தர் தான். இவருக்கு எந்த லீடும் கிடைக்காம இருக்கிறப்ப எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறாரு, எந்த லீடுமே கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு டயத்துல தான் ஸ்கூல்ல ஒரு ஹெல்மெட் கிடைக்குது. யார் ஹெல்மெட் இது அப்படின்னு கேக்குறப்ப குணா அப்படின்ற ஒரு பையனோடது அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் சர்வீஸ் பார்க்க இங்க வருவான் அப்படின்னு. சோ அவன் ஒரு குப்பத்து ஏரியால உள்ள ஒரு பையன். யாரு இவனை பத்தி விசாரிங்க அப்படின்னு அவனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்க, ஏற்கனவே அவன் ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்கான், அங்க ஏதோ ஹராஸ்மெண்ட் கேஸ்னாலதான் அவனை வெளியே பத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட ஏதோ ஹராஸ்மெண்ட் கேஸ்ல தான் அரெஸ்ட் ஆயிருந்திருக்கான், அதுக்கப்புறம் பெயில தான் இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ற கடை வச்சிருக்கான், அந்த கடையில ஏதாவது தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த கடையில போய் செக் பண்ணி பாக்குறப்பதான் தலையில அடிச்ச இரும்பு ராடும் சரண்யாவோட போனும் கிடைக்குது. சோ இவன் தான் குற்றவாளின்னு 100% உறுதியா அவங்க போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அடிச்சு கூட்டு வரப்ப அவனுக்கு சில அடி எல்லாம் பட்டிருக்கும், அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போவாங்க. அவனோட எலும்பு எல்லாம் உடஞ்சிருக்கும், அதனால டாக்டர் என்னால அவன் கரெக்டா இருக்கான்னு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இவங்க உடனே என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா போராட்டம் அவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. டாக்டர் அவன் குணமாயிட்டான்னு சொல்ல இவனை கொல்றதுக்கு தயாராயிட்டு இருக்கப்ப காணும். எங்கடா போனான்னு பார்த்தா இவன் அங்கே ஒரு ஆற்றல தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் இப்ப வெறுப்பு தான் திரும்புது. இன்னொரு சைடு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க, அவனை புடிச்சிட்டு இன்னமா கொல்லாம இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு போட்டி கொடுத்துருப்பா, அவன் என் காலேஜ் எல்லாம் படிச்சான், என்ன கூட லவ் பண்றேன்னு சொன்னா, ஒருக்கி என்ன கூட 2-3 வாட்டி திட்டுனா, அவனெல்லாம் உடனே என்கவுண்டர்ல போடணும் சார்னு சொல்லி கதடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு தப்பிச்சு போன விஷயம் நியூஸுக்கு போனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால டிஜிபி ரொம்ப பிரஷர்ல இருக்காரு, என்னோட வேலை போக கூடாதுன்னா இன்னும் ஒரே வாரத்துல அவன் புடிச்சாகணும், அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு ஹரிஸ் விளக்கிட்டு அத்தியனை போஸ்ட் பண்றாரு. ஒரு வாரம் அதிகம் சார், 3-4 அவனை புடிச்சு காட்டுறேன் அப்படின்னு இந்த அசைன்மெண்ட் கையில எடுக்க அப்பதான்ப்பா வந்திருப்பாரு பேட்ரிக். எல்லாரும் அசால்ட்டா நினைச்சுட்டு இருப்பானுங்க, ஆனா இவங்க என்னென்னலாம் கேஸ் விட்டானுங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து புடிச்சிருக்கும். அவன் போறப்ப ஆட்டோலாம் தப்பிச்சு போல சார், அங்க மார்ச்சில் வேலை பாக்குற அவனோட ஃப்ரெண்டு தான் அவனை காப்பாத்தி கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீங்க போலீஸா அப்படின்னு கேக்குறாங்க. நான் திருடன், அதனாலதான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி போலீஸை கலாய்க்கிற மாதிரியே நம்ம பேட்ரிக் பேசிக்கிட்டே இருப்பாப்ல. அங்க அவனோட ஃப்ரெண்ட் விசாரிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டு சார் அதான் வருஷம் பழகிட்டான், வேற என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்போ தங்கச்சி எப்படி பண்ணிருந்தா விட்டுருப்பியா அப்படின்னு கேட்க அவனால எதுவும் பேச முடியல. பட் இருந்தாலும் இவனை விட்டுறாங்க, பணத்துக்காக மட்டும் அவன் நட்புக்காக பண்ணானே விட்டுருங்க இவன் அப்படின்னு அத்தியன் அங்கேயே அவனை விட்டுட்டு போயிடுறாரு. சோ அவனை எப்படிதா கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் கேரளால இருக்கான் அப்படின்னு சொல்லிருப்பான். சோ அவன் நம்பரை ட்ராக் பண்றப்ப அவன் கேரளாலாம் இல்ல, இங்கதான் கடலுக்குள்ள இருக்கான். சோ அவன ஒரு போட்ல போய் பிடிக்கலாம் அப்படின்னு போறாங்க. அவன் சுதாரிச்சிட்டான், சரி நம்மள கொல்லதான் போறாங்க, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டான், என்ன கோர்ட்டு கூட்டு போயிருங்க, நான் அங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இல்லைன்னா அவன் செத்துருவான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதை வீடியோவும் எடுத்துருவாங்க. அதை நம்ம அதியனும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் டைவன் தானே குற்றவாளி அப்படின்னு கேப்பாரு. 100% சார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம கன் எடுத்து நெத்தி பொட்டிலே சுட்டுருவாரு, அவை அங்கேயே இறந்துருவான். சோ ரேபி செத்துட்டான் அப்படின்னு ஊரே கொண்டாடிட்டு இருக்கோம். சூப்பர், போலீஸ் நல்லா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இப்பதான் போலீஸ் மேல நம்பிக்கை வருது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த சைடு சத்தியதேவ் மட்டும் ரொம்ப உடஞ்சு போயிருப்பாப்ல. போலீஸ் கோர்ட்ல என்னதான் சொல்லுது பாப்போம் அப்படின்னு பாக்க இந்த வீடியோவை தான் சப்மிட் பண்ணிருப்பாங்க ஆதாரமா. ஆனா அதை மியூட் பண்ணி சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதை இவங்க பாத்துட்டு அதுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட வச்சு கேட்க, கோர்ட்ல நான் சரண்டர் ஆயிடுறேன், என்ன அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு சார் கொள்ளிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. சோ இது சம்பந்தமா அதியன்ட்ட பேசலாம் அப்படின்னு அதியனை சத்தியதேவ் கூப்பிட்டுருக்காரு. கொலை பண்ணவன் செத்துட்டான் அப்படின்னு அவரும் அசால்ட்டா சொல்ல, அவன் கொலை பண்ணவன் அல்ல, அவன் சரண்யா அவன் சிஸ்டரா பாக்குறான், போன்லயே அப்படிதான் பதிஞ்சு வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா இது நடந்த அன்னைக்கு அவன் அங்க இல்லவே இல்ல, அடுத்த நாள் அவனுக்கு ஹைதராபாத்ல ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு, அவன் அங்கதான் கிளம்புறதுக்காக இருந்தான். இந்த சம்பவம் நடக்கிறப்ப அவனுக்கே இது நடந்து அடுத்த நாள் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, சார் அவனை கொண்டது நான் தான், நான் இது வரையும் தப்பு பண்ணவங்களை தான் கொண்டிருக்கேன். அப்படி இருக்கப்ப எப்படி அப்படின்னு கேக்குறப்ப, நீங்க அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, கொலை மட்டும் தானே பண்ணீங்க, கரெக்டா நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்னு அடிச்சவர் சொல்ல, சோ சாத்தியனும் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க மாட்டாரு, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்ல அவர் சொன்னபடிதான் குற்றவாளியை அவன் தெரிஞ்சிருப்பாரு, அதனாலதான் சுற்றுப்பாரு. இப்ப உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவன் ஜெயில அரெஸ்ட் ஆகி போயிருப்பான், பெயில தான் அந்த குணா அப்படின்றவன் வந்திருப்பான். பெயில யார் எடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தா சரண்யா தான் இவனை பெயில வெளியே எடுத்திருப்பாங்க. இவனை பெயில இருந்து எடுத்த சரண்யாவை எப்படி அவன் கொண்டிருப்பான் கொஞ்சமாதி யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க போலீஸுக்கு ஒண்ணுமே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவன் இன்டர்வியூக்காக ஹைதராபாத் போயிருப்பான். அப்ப அவன் அந்த நேரத்துல எங்க இருந்தான் அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத் போறதுக்காக பஸ் ஏறதுக்காக இருந்திருப்பான். அங்கதான் சரண்யாவுக்கு போன் அடிச்சிருப்பான். அப்ப இந்த கொலையை பண்ணது குணா இல்ல, ஒரு அப்பாவிய சுட்டு தள்ளிட்டோம், அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்ற கேள்வியோட படத்தோட இன்டர்வியூல வந்திருக்கும். இன்னொரு சைடு சத்யதேவ் அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆனா ஆதிய நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கணும், நீங்க இப்ப போய் சப்மிட் பண்ணீங்கன்னா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க, அவனை கண்டுபிடிக்காமலேயே போக வாய்ப்பு இருக்கு, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க அதை எங்க போய் சப்மிட் பண்ணாலும் அதுக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சத்யதேவும் அதுக்கு கீழே கட்டுப்படுறாரு. இப்ப இந்த உண்மையான கொலை பண்ணவன் யாரு, எதுக்காக இப்படி பண்ணி கொலை பண்ண, ஏன் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இவங்க எல்லாருமே சரியா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனால முதல்ல இருந்து விசாரணைய
பிளானை கண்டினியூ பண்றாரு. இப்போ ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கும், அந்த ஃபுட்டேஜ்ல ஒருத்தர் தெரிய இவன் யார் அப்படின்னு தேடுறாங்க. இப்ப ஒரு ஆந்திராவை சேர்ந்தவன் அப்படின்றது பிங்கர் பிரிண்ட்ஸ் மூலமா தெரிய வருது. பட் ஆந்திரால ஒரு பெரிய ரவுடி, ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், காசுக்காக யாரையும் எப்ப வேணாலும் கொல்லுவான், அவன் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதுக்கும் நம்ம பேட்டரிய தான் கூப்பிட்டு அவனை வேப்பு பார்க்க விட அவன் யார்ட்டையோ போன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த ஸ்பை கேமரா பறக்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான். சோ பேட்டரியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னு அவனையும் கண்டுபிடிச்சிருவான். அவனை அவன் கஸ்டடியில் எடுத்துருவான். கொஞ்சம் விட்டா பேட்டரியை சாப்பிடடிச்சிருப்பான். பட் அதுக்குள்ள அதியன் அங்க வந்து எல்லாரையும் போட்டு காலி பண்ணி அடிச்சிடுறாரு. சோ இவனை கஸ்டடியில் எடுக்கிறப்பதான் இந்த ஆந்திரா ரவுடி சொல்றான், உங்க யாருன்னு எனக்கு தெரியாது, கொலை பண்ண சொல்லி காசு கொடுத்தாங்க அவ்வளவுதான், கொலை பண்றது மட்டும் தானே உன் வேலை, எதுக்கு அந்த பொண்ணு இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அப்பதான் சந்தேகம் வேற எதுவுமே வராது, இது மேல இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த பொருட்களையும் போனையும் ஒரு இடத்துல வைக்க சொன்னாங்க, அந்த இடத்துல நான் வச்சுட்டேன், அதை தவிர எனக்கு எந்த ஊரும் தெரியாது அப்படின்னு சொல்ல, சோ இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான், அந்த பொண்ணையும் இப்படி பண்ணிருக்கான், இவனை கொன்றலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்கவுண்டர் ஒரு தப்பானது, ஒரு என்கவுண்டர் பண்ணனாலதான் அப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்கவுண்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவனை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பாம்பு வெடிச்சு சில ரவுடிங்க வந்து இவனை கொண்டுறாங்க. சோ இவன் அங்கேயே இறந்துறான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னே தெரியாம இருக்காங்க. எதுக்காக கொலை பண்ண சொல்லணும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. குணா நல்லவன் தான். அப்புறம் எதுக்கு சில பேர் அவன் மேல பொய்யா புகார் சொன்னாங்க அப்படின்றதுக்காக விசாரிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ்ல ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துருப்பான். அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறப்ப அவன் என்கிட்ட லவ் சொன்னா சார், நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸையும் பிரின்சிபல் தான் கூட்டு போனேன், அதுக்கு அவன் என்ன வாடி பொடின்னு திட்டா சார், பொறுக்கி ராசிக்கல், எவ்வளவு கேவலமானவன் பாருங்க சார்னு சொல்ல, வாடி பொடியும் திட்டினதுக்காம இவ்வளவு இதா பண்ண அப்படின்னு பேட்டரிக்கும் கேட்க, இன்னொரு சைடு இவன் வேலை பார்த்த ஆபீஸ் அவனை பத்தி தப்பா பேசியிருப்பாங்க, அங்கேயும் போய் விசாரிக்க போறாங்க. சோ அந்த ஆபீஸ்ல எதையோ மூடி மறைக்கிறது தெரிய வருது. இந்த ஆபீஸ் மேல இவங்களோட சந்தேகம் போகுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் ரூட் கிளியர் ஆயிருச்சு. இந்த ஆபீஸ் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணதா இருக்கட்டும், இவனை பத்தி தப்பா சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே இவங்க தான். சோ இவங்க மேல சந்தேகம் திரும்ப என்ன நடந்திருக்கும் நல்லா ஃபுல்லா விசாரிக்கிறாங்க. சோ இவங்க தான் நாட் கோச்சிங் நடத்துறவங்க, நட்ராஜன் தான் இதோட ஹெட். அவர் நிறைய ஆன்லைன் கிளாஸும் கோச்சிங் சென்டருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக நடக்கிறாரு, நிறைய பணம் வாங்கிட்டு. சோ குணாவோட தங்கச்சியுமே அதுல சேர்க்கறதுக்காக தான் குணா நிறைய பணம் கொடுத்து அந்த அகாடமியில சேர்த்து விட்டுருப்பான். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரஷர், அந்த கோச்சிங் சென்டர் இங்கிலீஷ்ல நடக்கிறது, டைமிங் அப்படின்ற அந்த பிரஷர் எல்லாம் தாங்க முடியாம ஒவ்வொருத்தரா சூசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் குணாவோட தங்கச்சியும் சூசைட் பண்றதுக்காக போவா. ஆனா அந்நேரம் பார்த்து சரண்யா தடுத்துருப்பாங்க. சோ இந்த கோச்சிங் வேணாம், திருப்பி காசை கேட்டாலும் தரமாட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க சரண்யா தான் சொல்லுவாங்க, அவன் ஒரு ஃப்ராடு கம்பெனி, அவங்ககிட்ட போய் என் காசை கொடுத்தீங்க, இருங்க கேச போட்டு வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க. சோ இவங்க இப்படி பண்றது, போராட்டம் பண்ணி இந்த கம்பெனி மேல நிக்கிறது இந்த நட்ராஜனுக்கு பிடிக்கல. 1000 கோடி பிசினஸ் இவளால தடை வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் இவளை கொலை பண்ண சொல்லி கான்ட்ராக்டர்லருக்கு சைன் பண்ணிருப்பா. அது எனக்கு எப்படியோ இவன் தான் கொலை பண்ண சொல்லலாம்னு தெரிஞ்சிருச்சு. பட் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல. அவனை போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, இல்ல சார் வேணாம், இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு அந்த ஒரு எஸ்பிஐ ஹரி சொல்லுவார். எதுக்குடா அவர் அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றாருன்னு பார்த்தா, இவரும் அவர் கீழே ஒரு ஆள் தான், இந்த கேஸ மூடி மடைக்கிறதுக்காக தான் பொய்யான ஒரு ஆள் இவனே 100% ஓகேன்னு சொல்லி தப்பா கேஸ மிஸ்லீட் பண்ணிருப்பாரு. இந்த ஹரிஸ் எஸ்பியுமே அவங்களோட ஒரு ஆள் தான். இவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட் அகாடமியில வேலை பாக்குற ஒரு லேடிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க எல்லா உண்மையும் அவங்க தான் சொல்லிருப்பாங்க. பட் இது வீடியோ ரெக்கார்டன்ஸா இல்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும். பட் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறதுக்காக நட்ராஜன் ஆபீஸுக்கு போய் அவரை கைது பண்ண வருவாரு. பட் அதேனால ஆபீஸை விட்டு கூட வெளியே கூட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, மினிஸ்டர் கீழே, கமிஷனர் அப்படின்னு எல்லாரும் இவருக்கு கீழே இருக்காங்க. அந்த அளவு பவரான ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண முடியவே முடியாது. சோ அதே மாதிரி தான் இவங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. இவனை அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு வெளியே வந்த உடனே இவருக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு போட்டுறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இவர் இன்வால்வ் கிடையாது. இவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா, காசை வச்சு சில பேர் ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி அதை பிடிக்கிற டிபார்ட்மெண்ட்ல அவரை போட்டிருக்காங்க. அங்க போய் இவன் இந்த ஸ்கேம் எல்லாம் காசை வச்சு தானே பண்றான், இதை வச்சு இவனை பிடிப்போம், இவனை உள்ள தெல்லாம விட மாட்டேன் அப்படின்றதுக்காக அங்கேயே சில விஷயங்கள் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றாரு. பட் அவர் மேல ஏற்கனவே பல கேஸ் இருக்கு, இதெல்லாம் ஈஸியா வெளியே வந்துருவாரு, இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப குணா அத்தியனுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருப்பாரு. அது அத்தியனுக்கு கிடைக்காம இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக பேட்டரியும் அந்த பார்சலை தேடி அலையிறாப்ல. இன்னொரு சைடு நடராஜன் இதுக்கு மேல இந்த எஸ்பியை விட்டா வேலைக்காகாது, எப்படியாவது இந்த எஸ்பியை கொண்டாகணும் அப்படின்றதுக்காக கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னொரு சைடு பேட்டரியும் அந்த பார்சல் எப்படியோ கண்டுபிடிச்சு, அந்த பார்சலுக்குள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதுக்குள்ள இருக்க விஷயங்களை எல்லாத்தையும் எப்படியோ எடுத்திருப்பாப்ல, அதுக்குள்ளதான் எல்லா எவிடன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள சரண்யா என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நாட் அகாடமியில என்ன நடக்குது, நானும் குணாவும் சேர்ந்து அதை எப்படியோ எதிர்க்க போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதனால வாழ்க்கையை இழந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் அதுல இருக்க பேசியிருக்க மாதிரி எவிடன்ஸ் இருக்கு. சோ இந்த எவிடன்ஸ் இருந்தா அவனை எப்படி உள்ள தள்ளிடலாம், சாகுறவரை அவன் உள்ளதா இருந்தாகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கடா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேக்குறப்ப பேட்டரி உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாரு. கட்டி பிடிக்கிறதுக்காக எந்திரிப்பாரு. அப்ப அதியன் மேல உள்ளபடிய புல்லட் பேட்டரி மேல விழுந்து பேட்டரி லெத்த வெள்ளத்தெல்லாம் மிளந்து இறக்குற நிலைமையில இருக்கிறப்ப, சார் ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே பேட்டரி இறந்துருவாரு. சோ பேட்டரி இழந்ததுல இன்னும் டென்ஷன் ஆனவர் எப்படியாவது அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. பட் போற வழியில இவனோட பவரை யூஸ் பண்ணி எப்படியோ திருப்பி நடராஜன் தப்பிச்சிருவான். ஹெலிகாப்டர் ஏறி எப்படியாவது வேற ஊருக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, அப்ப வருவாருங்க நம்ம தலைவர், இன்னொரு ஹெலிகாப்டர்ல
வந்து அவனை திருப்பி அடிச்சு பிடிச்சு என்கவுண்டர் பண்ணுவாரு பாப்போம். அதான் இல்ல, திருப்பி போலீஸ்ல சரண்டரை விட்டு அவனை சாகர வரையும் ஜெயில் வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சிட்டார். ஒரே புல்லட் தான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அதான் தப்பு. அதுக்குள்ள தீராத நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால என்கவுண்டர் என்னைக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லி இவர் எல்லா போலீஸுக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துலயே படம் முடிஞ்சிருக்கும். சோ ஒரு படம், ஒரு சூப்பரான மூவி. எப்படி ஜெய் பீம்ல ஏபிஸ் கார்பஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்களோ, இதுலயும் பட்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. படம் இப்ப நல்லா இருந்துச்சு, பட் படத்துல ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன்னா அவருக்காக சில எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க, கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் திணிக்கணுமே அப்படின்னு திணிச்சிருப்பாங்க. சப்போஸ் சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணாம ஒரு ஃபகத் ஃபாசில் லீடா வச்சோ இல்ல வேற யாரோ ஒரு லீடா வச்சோ பண்ணிருந்தாங்க, ஏன்னா உண்மையிலே படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் இப்போ ஓகே, கமர்ஷியல் ஆஸ்பெக்டா ஓகே, பட் ஜெய்மீம் எடுத்த ஒரு டைரக்டர் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எனிவேஸ், அடுத்து வேற ஏதாவது இதே மாதிரி ஒரு படத்துல உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.